திருச்சியில் 2764 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் வங்கி கடன் இணைப்பு மற்றும் இதர பயன்களையும் அவர் வழங்கினார். இதில் 2764 மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 54654 பயனாளிகள் பயனடைவர். இந்த நிகழ்ச்சியில் 33 சமுதாய அமைப்புகளுக்கு மணிமேகலை விருதுகளையும் 8 வங்கிகளுக்கு வங்கியாளர் விருது மற்றும் 55 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறிய அவர் தமிழகம் உலக அளவில் போட்டியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமணப்பள்ளி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சரோஜா என்பவர்தான் இந்த திட்டத்தில் சிகிச்சை பெற்ற முதலாவது நபர். மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தினை, அதாவது 1 கோடியே 1வது பயனாளியை சந்திக்க சன்னாசிப்பட்டி என்ற கிராமத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன். ஏழை எளிய மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் போது வெளியூருக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அவர்களது வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம். இந்த ஓராண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு நமது அரசாங்கம் இத்தகைய சிகிச்சையை அளித்திருக்கிறது. இது சாதாரண சாதனை அல்ல, மாரத்தான் போல நெடிய தொடர் ஓட்டத்தால் நிகழ்ந்துள்ள சாதனை. விழாவில் மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர்.